ஆழத்துக்கு போக சொன்னாரு, ஆனா கீழ்படி ஆர்ஜோனை பாதிலே கொடுத்துட்டாரு. ஆமென். ஆமா, அவர் சொல்றது கொஞ்சம் தான், செய்யறது ரொம்ப. ஆமென். ஆமா, யோசேப்ப பார்த்து சொன்னாரு, இந்த பார்ப்பா, இது இந்த கதிர்கட்டெல்லாம் சகோதரர்கள், இவங்க எல்லாம் உன்னை வணங்குவாங்க ஒரு நாள் வரும். அடுத்தது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், அப்ப அப்பா அம்மா சகோதரர் இவங்கெல்லாம் வணங்குவாங்கன்னு தான் தரிசனம். ஆனா இவங்கெல்லாம் வணங்குறதுக்கு முன்னாலே எகிப்து தேசமே வணங்க வைத்தார் கர்த்தர். உலகமே யோசேப்பை வணங்க வைத்தார் கர்த்தர். அவரை சொன்னது கூட கொஞ்சம் பின்னால் நடக்கும், அவர் சொல்லாதது சர்ப்ரைசிங்கா ஃபர்ஸ்டே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தரிசனத்தை உள்ளே வைத்து கொண்டிருந்தால் போதும், அது நிறைவேறி போயிட்டே இருக்கும். அது தரிசனம் பெறதா நம்மளுடைய வேலை, அதை நிறைவேறிட்டு போறது கர்த்தருடைய வேலை. ஆமென். அந்த தரிசனத்தை பத்திரப்படுத்ததா உங்க வேலை. நீ பெரிய ஊழியத்தை பத்திரப்படுத்த வேண்டாம், ஊழிய செய்வன் தரிசனம் கொடுத்தாருல்ல, அதை பத்திரப்படுத்துங்க, அதை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. ஊழியம் தானா நடக்கும், ஊழியம் தானா வளரும், சபை தானா வளரும். கையை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு இடம் ஆண்ட கொடுத்துட்டாரு. கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கு தூரமா இருந்துச்சு, அப்போ அந்த ரோட்ல பஸ்ஸும் இல்லை, அது எப்பயாவது ஒரு பஸ் தான் வரும் உக்கடத்தில். ஆனால் உக்கடை சுற்றி தான் பஸ் போகணும், நாங்கள் போகிற பைபாஸ்ல பஸ்ஸே கிடையாது. ஆனால் அங்கே தான் இந்த ஆண்டு சர்ச்சை கொடுத்தாரு. கட்டி முடிஞ்சு கட்டிட்டு இருக்கணும் ஆண்டவரே, இங்கே எப்படி அப்போ மக்கள் வருவாங்க, பஸ் ரூட்டே இல்லையே, ஆனால் மக்கள் கஷ்டப்பட்டு தானே வராங்கன்னு சொல்லி ரெண்டு பழைய வேனை வாங்கினோம் ஷண்டிங்கு. அந்த வேனில் பருதாமல் பாதி தூரம் மக்கள் உட்காந்துருவாங்க, பாதி தூரம் அந்த வேனை மக்களே தள்ளிட்டு வந்துருவாங்க சோத்திரம். ஆமா, அந்த மாதிரியே ஒரு நல்ல வண்டி பாருங்க, ரெண்டு வண்டி ஆண்டு கொடுத்தாரு. இங்கிருந்து தள்ளிட்டு வருவாங்க, அந்த தள்ளிட்டு வருவாங்க, நல்லா இருக்கும் அது. ஆமென். அதுலயே உற்சாகமா தான் வருவாங்க, சோத்திரம். ஹல்லேலூயா. அப்பதான் பார்த்து சரி இது நல்ல வேன் வாங்கலாம் ஆண்டவரே யோசிச்சு, கையில ஒன்றுமே காசு இல்லை, சேவிங்ஸ் பார்த்தா சர்ச்சில் ஃபண்ட் இருக்கானா, நம்ம ட்ரெஷரர் மாதிரியே தான், ஒன்றும் இல்லை. எப்படிங்க ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லை. அப்போ பேசாமல் சரி லோன் போயிடலாமா, லோன் போட்டு வாங்கிடலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு, சரி லோனுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம், அப்புறம் லோனுக்கு போய் வாங்கிடுமா அப்படின்லாம் யோசிச்சு, சரி லோனுக்கு போய் பெரிய வண்டியில் வாங்க முடியாது, ஒரு சின்ன வண்டியை மட்டும் பேங்க் லோன் போட்டு வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன வண்டியை வந்து வாங்கிட்டாங்க. அப்புறம் ஜோம் பண்ணுற பெரிய வண்டிக்கு பெரிய லோன் போடுறது, நம்ம பெரிய பணம் சேர்க்கணும் இனிமேல் அப்படின்னு தான் ஜோம் எல்லாம் பாரப்படுறாங்க. ஆனால் ஆண்டவரே இப்போ இந்த சின்ன வண்டியில் நம்ம மக்கள்லாம் அதில் 7-8 பேர் உட்கார முடியும், ஆனால் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா 15 பேர் உட்காந்துருப்பாங்க ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ பொறுமைசாலியான மக்கள், கொஞ்சம் பொறுத்திருந்து போங்கன்னா, இல்லை ஆவியில் உற்சாகமாக இருக்கிறோம் பாஸ்டர், ஆமாம் பாஸ்டர் நாங்கள் சீக்கிரமாக போயிடுவோம் பாஸ்டர், அல்லேலூயா, வண்டி தாங்காதுன்னா தாங்க வைப்போம் பாஸ்டர். ஆமாம், அது அந்த அம்மாக்கள் அப்படி. அல்லேலூயா. அதனால நமக்கே உயிர் போகிற மாதிரி இருக்கும், இவங்க எப்படி ஆண்டவரே இந்த வண்டியில் தாங்க முடியுமான்னு பார்க்குறேன், வாங்கிறதுக்கு யோசிக்கிறோம் பார்க்க. திடீர்னு நான் இன்னைக்கோ மலேசியாவில் ஊழி செய்தேன், அந்த பாஸ்ட் வரேன்னார், சரி வாங்கன்னு அவர் நன்றி கூட்டு வந்தேன், வரேன், சரி வாங்க என்ன, மூணாவது ஊழியர் இருந்தாங்க, திருப்பி போயிட்டாரு. அப்புறம் திருப்பி பாச இன்னொரு ஃப்ரெண்டு வராரு, நாங்கள் இந்த இதில் ஊழியர் செய்ய வரோம், அவர் ஒரு ஃபார்ம் வேற பார்த்துருக்காரு, அவர் பெரிய மாவன் தோப்பிச்சிருக்காரு, அவர் பெரிய டத்தோ மலேசியாவில், அவர் லேண்ட் ப்ரமோட்டிங்லாம் பண்ணுறாரு, அவர் கவர்மெண்டில் பெரிய ஆள், அவர் வந்து இந்த சேலத்தில் மாம்பழம் வாங்க வரணும் மாமா அப்படின்னாரு, அதனால வரோம் பாச்சு, வந்தப்போ அந்த சண்டை ஜஸ்ட் இருக்க போகிறோம் பாச்சு, சரி வாங்க. அவர் வந்தார், ஒரு வேன் எடுத்தார், ஏசி வேனில் ஒரு டீமாக வந்தாங்க, எல்லாம் போனாங்க, அந்த ஃபார்முக்கு போய் பார்த்தாங்க, வந்தாங்க, சண்டே அட்டன் பண்ணாங்க, திடீர்னு நைட் கிளம்புறாரு அவர், திடீர்னு பார்த்து கையை பிடிச்சிட்டு, மேன் ஆஃப் காட், ஐ வாண்ட் டு பிளஸ் யூ மேன் ஆஃப் காட் அப்படின்னாரு. நான் எதுக்கு என்னை பார்த்து என்னை ஆசிரியம் கேட்குறாருன்னு சொன்னேன், அப்படியா, ஓகே, காட் வில் பிளஸ் யூ, உங்களுக்கு அத்தர் ஆசிரியப்பாருன்னு சொன்னேன். ஏன்னா அவர் நினச்சேன் பில்டிங் இனி பாதியில் போயிட்டுருக்குது, ஏதாவது பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு இந்த இந்த வேன் எல்லாம் பார்த்து, இந்த வேனை புக் பண்ணி கொடுத்தீங்க டெம்போ ட்ராவலர் பார்த்தீங்களா, ஏசி வேனு அருமையாக இருந்துச்சு, டீம் சுற்றி வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சிந்தையில் ஒன்று வந்துச்சு, என்னமோ நீங்கள் இந்த மாதிரி வேனில் போகணும், அல்லேலூயா, எப்படி இதே மாதிரி வேனு ஏசி வேனாக இருக்கணும், நீங்கள் டீமாக போய் ஊழியம் பண்ணணும், அதுக்கு ஒரு வேன் வாங்கி தரணும், என்னமோ ஒரு உள்ள ஒரு உந்தல், எங்கள் ரெண்டு கார் இருக்குது, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமாம், இல்லாமல் ஒன்றும் இல்லை, ஆனால் வேன் ரொம்ப அவசியம், ஆனால் இஎம்ஐ போட்டு வாங்கிறதுக்கு முடியல. அவர் சொன்னார், என்னமோ தெரில ஏவப்படுறேன், நான் வாயே திறக்கலை, ஏன்னா உள்ளுக்குள்ளே எப்போடா கத்தர் பேசுவார் அப்படின்னு தான். ஆமாம், உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் வெளியே ரொம்ப டீசெண்டாக, ஓகே ஓகே. ஆமாம், வச்சுட்டு
செஞ்சார், ஆண்டு வேலையை வச்சிட்டாரு. உள்ளுக்குள்ள அப்படியே பரபரப்பா இருக்கு, ஆனா வெளியே நம்ம காட்டி கூடாது இல்லையா, சிங்கமா இருக்கும்ல. ஆமா, உள்ளுக்குள்ள கர்த்தர் பேசிட்டாரா அப்படின்னு நம்ம சாதாரண வேன் கேட்டோம், அவரு ஏசி வேனையே சொல்றாரு. ஆமென். ஏர் கண்டிஷன் வேன், இந்த மாதிரி லக்ஸரி சீட் எல்லாம் போட்டு வாங்கணும், அது எவ்வளவு கொட்டேஷன் எல்லாம் வாங்கணும், கொட்டேஷன் எல்லாம் வாங்கி அவன் 13 லட்சம் கொடுத்துதான் கம்பெனியில கொட்டேஷன். அதை வாங்கிட்டு பாஸ்டர் நீங்க இம்மிடியா புக் பண்ணிடுங்க அப்படின்ட்டாரு. இது சில ஆக்கள்லாம் புக் பண்ணி சொல்லிட்டு போயிருவாங்க, அப்புறம் நம்ம லுக் பண்ணவே மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த நாங்களும் பேசாமல் நேராக போனவர் அங்கே கம்பெனியில் பேசுகிறாரு. கம்பெனிக்கு எங்கே கூப்பிட்றாங்க, சார் தயவுசெய்து வாங்க சார், பயங்கர ப்ரெஷர் அங்கேருந்து வருது. எங்கேருந்து வருதுன்னா அங்கேருந்து பயங்கர ப்ரெஷர். கவர்மெண்ட்டில் ஒரு ஆள் இருக்காராமா, அவர் மலேசிய கவர்மெண்ட்னு பேசுகிறாரு, அவர் உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு டைம் இல்லை சார், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வண்டியை கொடுத்துட்றோம் சார், நீங்கள் உங்களுக்கு எல்லா வேலையை விட்டுருவோம் சார்னு சொல்லி வண்டி கம்பெனி எடுத்துகிட்டு போய் சீட்டெல்லாம் மாற்றி ஏசியெல்லாம் போட்டு அவர் அங்கே இருக்கிறாரு, வண்டி வீட்டில் இருக்குது. ஆமாம், எதுக்கு நீங்கள் டீமாக போகணும், சர்ச்சில் யூஸ் பண்ணணும், சர்ச்சு மக்களுக்கு நின்று பார்க்குறாங்க. பார்த்தா ஏசிக்கார் யாருக்குன்னு உங்களுக்கு தான், இந்த நீங்கள் ஏசிலேயே போயிட்டு ஏசிலேயே வர்றது தான் ஆண்டர் பார்த்தாரு. நீங்கள் அந்த வேனையை தள்ளிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கே கதை முடிவு பண்ணிட்டாரு, நீ தள்ளு வண்டி தள்ளின பார்த்தியா, உனக்கு ஏசி வண்டி நானும் ஃப்ரீயாக தரப்போம். நம்மளாக வாங்கினா இஎம்ஐ அவராக கொடுத்தா, ஆமா, பில் செட்டில்மெண்டோட கொடுப்பார். கையை தட்டி ஒரு நல்ல சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா.